பாராட்டப்பெற்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு காலத்தில் உலக நாடுகளின் உதவியை இந்தியா நாடியிருந்த நிலை மாறி இப்பொழுது உலக நாடுகளுக்கு இந்தியா ஒத்துழைப்பை நீட்டிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சிரியா, லிபியா, நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தான் நிலநடுக்க பாதிப்பின் போது இந்தியா ஆதரவு கரம் நீட்டி உதவியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இது இந்தியா அதிகாரம் மிக்கதாக திகழ்வதை பிரதிபலிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். வாபஸ் நிகால் லானா ये असंभव काम था, लेकिन इसको संभव करने का काम प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में हुआ। कितना बारीकी से विदेश मंत्रालय ने काम किया और किस तरह से माननीय मोदी जी ने अपने मंत्रिमंडल के मंत्रियों को भी साथ लगती जो सीमाएं जो अन्य देश थे पोलैंड स्लोवाकिया रोमानिया मोल्दोवा हंगरी इन सब में भेजा भी और उन सभी मंत्रियों ने वहां पर जाकर स्थानीय अधिकारियों से टाई अप किया ताकि छात्र जब இதனிடையே நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் உலக அளவிலான தலைமை செயல் அதிகாரி டெட்சரந்தாஸ் புதுதில்லியில் நேற்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவில் பிராந்திய மொழி கருத்தாக்கம் குறித்தும் பல்வேறு மொழிகளில் அவற்றை மொழியாக்கம் செய்வது குறித்தும் விரிவாக விவாதித்தனர். திரைப்பட கதைகளை உருவாக்குவதில் இந்தியா மிகப்பெரிய மையமாக உருவெடுத்து வருகிறது என்று அனுராக் சிங் தாக்கூர் கூறினார்.